ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொன்னால் என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பவுலில் நான் வந்து அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு இது கூட உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த கோதுமை மாவு வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து கோதுமை முழு கோதுமை இருந்தால் அதை அரைச்சி பால் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் நான் அப்போ சொல்கிறேன், பால் எடுக்காமல் அந்த கோதுமை மாவில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே வச்சிடலாம். நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அது முழுக்கிற எவ்வளோ அந்த தண்ணி நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறணும். ஓவர் நைட் கூட ஊற வச்சுருங்க. இப்போ நான் காலையில் எழுந்த உடனே இந்த மாவு இது பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் ஒரு ஈவினிங் போல் நான் வந்து அதை நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ அதை நல்லா கையை போட்டு கடைய ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பால் மாதிரி வரும். அதுலேருந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் பிசைங்க. அப்போ தான் இந்த மாதிரி திப்பி போல் வரும். ஏன்னா நிறைய பேர் கோதுமாவில் ப்யூர் கோதுமை எதுவுமே கிடையாது, மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க கடையில் இருக்கிறதுல. ஸோ அந்த மைதா தான் வந்துடுச்சு. இப்போது அதை எடுத்துடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓவர் நைட் நம்ம புளிக்கி விட்டுருக்கலாம். அதுமாரி நான் வந்து நைட்டு பண்ணிவிட்டு இதை ஈவினிங் போல் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, மறுநாள் வந்து ஈவினிங் தான் நான் செய்கிறேன். அதாவது ஒரு நாள் நான் கரெக்டாக கொடுத்தேன். மேலே இருக்க தண்ணியெலாம் நம்ம இழுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து புளித்த தண்ணி. இதை சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்வா வந்து புளித்த வாடை அடிக்கும். அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் ஊற்றும் போது என்ன பண்ணால் தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து அப்புறமா தண்ணி பத்தலைன்னு ஊற்றினேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா கொஞ்சம். மாவு ரொம்ப கட்டியாயிருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சக்கரை போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே மாவில் வந்து தோசை மாவோட தண்ணியாக இருக்கிற பதத்துக்கு கரைச்சி இதில் ஊற்றிட்டு அப்புறமா சக்கரை போடுங்க. பக்கத்தில் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் சர்க்கரைக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றினேன்னு சொல்லியா, தண்ணி சர்க்கரைலாம் ஊற்றினேன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நல்லா இதுவாக மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லா கை விடாமல் கலரிட்டே இருங்க. அந்த சைடு வந்து கேரமெலிஸ்க்கு வந்து அது பாட்டும் கொதிச்சிட்ருக்கு. நல்லா கெட்டியாக வரணும். நம்ம இப்படி எடுத்து போட்டோன்னா அது கனெக்டிவிட்டியே இல்லாமல் போகணும். அப்போ தான் அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றுறதுக்கு பதம் தெரியும். இந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து கேரமெலிஸ் எடுத்து ஊற்றலாம். நல்லா பொங்கி வரணும். அது நுர மாதிரி பொங்கி வந்தவுடனே இந்த கலரில் எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப கருப்பாகவும் ஆகிடக்கூடாது. இந்த கலரில் ஊற்றுங்க. நான் வந்து அரை கப் எடுத்துருக்கதால் அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை இதில் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு அரை கப் சர்க்கரையை வந்து இதில் போட்டுட்டேன். அந்த கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அரை கப் சேர்த்துட்டேன். மொத்தம் அரை கப்பு கோதுமைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வரணும். ஆனால் சைடில் இப்போ ஓரத்தில் அடிப்புழ தான் ஒட்டுது இல்லையா. இன்றைக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் இதுவே ஒட்டுது. அதனால் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எப்படி நான்ஸ்டிக் பேனில் செய்யுங்க. இதில் பதம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊட்டி ஊட்டி கலரையினே இருக்கணும். இப்போ வந்து பேனை விட்டு வரணும், அதே நேரத்தில் நெய்யும் நம்ம போட்ட நெய் வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா இது பண்ணணும். அப்புறம் எல்லாம் நல்லா சுருண்டு வந்தோடனே முந்திரி பருப்பை வந்து எடுத்து கொட்டிடலாம். நீங்கள் உடச்சி கூட போடுங்க. நான் வந்து முந்திரி பருப்பு வந்து 1/2 தான் போட்டிருக்கேன். நீங்கள் சிறுசாக கூட பொடி பண்ணி போடலாம், அதில் நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், தவா விட்டு வந்து அவ்வளோதான் நம்மளுடைய கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.